வணக்கம். குவாரண்டைன் ஃப்ரம் ரியாலிட்டி. காதலிக்க நேரமில்லை மாதிரி ஒரு சப்ஜெக்டை எடுத்துட்டு யானை மாதிரி ஒரு பலத்தோடு அடுத்த படம் எடுப்பீங்கன்னு நினச்சா இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு ஸ்ரீதர் சார்கிட்ட இந்தியன் எக்ஸ்பிரஸில் ஒரு இன்டர்வியூவில் கேட்குறாங்க. என்ன செய்வது, யானைக்கும் அடி சறுக்கும் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்கிறாரு ஸ்ரீதர் சார். அந்த யானைக்கு அடி சறுக்குனதா அவங்க சொல்கிற அந்த படம் தான் கலைக்கோவில். ஸோ இப்போ நான் படத்தை சொன்னதுனால பல மேதைகள் இருக்கிற அந்த பாடல் எதுங்கிறது நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. தங்கரதம் வந்தது வீதியிலே, ஒரு தளிர்மேனி வந்தது தேரினிலே. கவியரசர் கண்ணதாசன் அவர்களின் வரிகள், மெல்லிசை மன்னர்களின் இசை, மங்களம்பள்ளி பாலமுரளி கிருஷ்ணா, டாக்டர் மங்களம்பள்ளி பாலமுரளி கிருஷ்ணாவும் பி சுஷீலா அவர்களும் இணைந்து பாடிய பாடல். இன்றைக்கியே அந்த பாடல், அந்த மகா குரு நம்ம விட்டு பிரிஞ்சு இன்னியோட 4 வருஷம் ஆகுது. எனக்கு பர்சனலாக அது ஒரு பெரிய இழப்பு. ஏன்னா என்னுடைய இந்த 25 இயர்ஸ் ஆஃப் மீடியாவில் நான் என்ன இசை நிகழ்ச்சி ஆரம்பித்தாலும் அதோடைய முதல் நிகழ்ச்சிக்கு அவரை தான் கூப்பிடுவேன். அவர் வந்து புளியார்சுழி போடணும், ஆசீர்வாதம் பண்ணணும், எனக்கு தலையில் அப்படி கையை வைக்கணும். எங்கே என்னை பார்த்தாலும் சுபமஸ்து ஸ்ரீமஸ்து அப்படிம்பார். நீ நல்லா இரு, லக்ஷ்மி கடாட்சத்தோடு இரு அப்படின்னு சொல்லுவார். அந்த வார்த்தைகளை காதில் கேட்கறது நின்று 4 வருஷம் ஆச்சு. இந்த நினைவு நாளில் இந்த பாட்டை உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுங்கிறதுக்காகத்தான் இன்றைக்கி இந்த பாட்டை எடுத்துகிட்டு வந்தேன். மாமேதை வீணை சிட்டிபாபு அவர்கள் தான் இந்த பாட்டுக்கு வாசித்தது, அது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். பல பேர் நினச்சிக்கிறது என்னென்னா, சிட்டிபாபு சார் இந்த பாட்டுக்கு தான் முதல் முறையாக சினிமாவில் வாசித்தார்னு. கிடையவே கிடையாது. அவர் 50s பெண்டியாலா நாகேஸ்வர ராவ், ஆதிநாராயண் ராவ் சார், ராஜேஸ்வர் ராவ் சார், சல்லபத்தி ராவ் சார், அவங்களுக்கு எல்லாமே வந்து அவர் பிளேபேக்கில், ஐ மீன் ஃபிலிம் ரெக்கார்டிங்கில் வீணை வாசிச்சிருக்காரு. ரீ ரெக்கார்டிங் வீணை வந்து அவ்வளோ பாப்புலர், சிட்டிபாபு சார் வாசித்தது. பாலமுரளி கிருஷ்ணா சார் இன்னொரு நடிகருக்கு பிளேபேக் பாடினதுங்கிறது இதுதான் முதல் முறை. இந்த கம்போசிங், இது ஆபோகி ராகத்தில் அமைஞ்ச பாடல்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இது முதல்ல பண்ணது ஆபோகியில் கிடையாது. இது ஜிஎஸ் மணி சார் எனக்கு சொன்னது, மதுரை ஜிஎஸ் மணி சார் சொன்னது. அவங்க முதல்ல கம்போஸ் பண்ணது திலங்கில். திலங்கில் கம்போஸ் பண்ணப்போ ஸ்ரீதர் சார் சொன்னார், இல்லை நம்ம பாலமுரளி கிருஷ்ணாவை பாட வைக்கிறோம், அவருடைய ஏதோ அவர் 3 ஆக்டேவ் பாடுவார், அதை காட்டணுமே நம்ம இந்த பாட்டில் அப்படின்ன போது அதுக்குள்ளேயே அது இது வந்து டெக்னிக்கலாக போர் அடிக்கும் உங்களுக்கு சொன்னால், அதுக்குள்ளேயே குட்டி மாற்றங்களை செஞ்சு அந்த திலங்கை ஆபோகியாக மாற்றினார் மெல்லிசை மன்னர். எங்கே அவர் டூர் போனாலும், உலகத்தில் எங்கே பயணம் பண்ணாலும் இந்த பாட்டு கண்டிப்பாக அவருக்கு சீட்டு வரும். கச்சேரி பண்ணால் கூட அது போயிட்டு வந்து ஒரு வேர்ல்டு டூர் போயிட்டு வந்து எம்எஸ்பி சாருக்கு ஃபோன் பண்ணி பாலமுரளி சார் சொன்னார், இந்த விஸ்வம் முழுக்க உன்னுடைய நாதம் தான், அதனால தான் உனக்கு விஸ்வநாதன்னு பேர் அப்படின்னு சொன்னாரான். சுஷீல் அம்மா சொல்லுவாங்க, இந்த பாட்டு ரெக்கார்டிங் போது எங்களுக்கு இருந்த எனர்ஜி, அது இதுக்கு முன்னாடி எனக்கு எந்த பாட்டிலையும் கிடைக்கல, இதுக்கப்புறமும் கிடைக்கல, அந்த மாதிரி ஒரு எனர்ஜி அந்த ஸ்டுடியோவில் இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. சுஷீல் அம்மாவுடைய சரணத்தில் அந்த செவ்வில நீரின் கண் திறந்து செம்மாதுளை, அது பாடும்பொழுது அதே ராகம், அந்த ஆபோகி ராகத்துடைய சாஃப்ட் நேச்சரை சுஷீல் அம்மா பாடி காட்டுவாங்க. அதே அவர் வந்து மாங்கனி கன்னத்தில் அப்படின்னு அவர் ஆரம்பிக்கும் போது அதே ஆபோகி ராகத்துடைய கம்பீரத்தை பாலமுரளி சார் காட்டுவார். அவருடைய மாஸ்டர் பீஸ் ராகம் இது. அதனால் ஒரே பாட்டு ஒரே ராகம், அந்த ராகத்துக்குள்ளே இருக்கிற எல்லா ஆஸ்பெக்ட்ஸையும் இந்த 2 சிங்கர்ஸையும் வச்சு மெல்லிசை மன்னர்கள் நம்ம கண்ணுக்கு கொண்டு வந்திருப்பாங்க, சாரி காதுக்கு கொண்டு வந்திருப்பாங்க. அவ்வளோ அழகான ஒரு காம்போசிஷன் தான் இன்றைக்கி நம்ம குவாரண்டைன் ஃப்ரம் ரியாலிட்டியில் கேட்க போகிறோம். இன்றைக்கி இந்த பாட்டை பாட போகிறது அஸ்வத் நாராயணன். கிளாசிக்கல் ட்ரைனிங் இல்லாமல் இந்த பாட்டை அட்டெம்ப்டே பண்ண முடியாது, அதனால தான் அஸ்வத். ஆனால் அதையும் மீறி அந்த ஒரு பர்சனல் ஈடுபாடும்பாங்க இல்லையா, பாலமுரளி சார் மேலே எங்கள் எல்லாருக்கும் மாதிரி அஸ்வத்துக்கும் ஒரு ஸ்பெஷல் ஈடுபாடு இருக்குது. அந்த ஈடுபாடு காரணமாக தான் அஸ்வத் அது பாடும்போது நீங்களும் உணர்வீங்க. இன்றைக்கி குவாரண்டைன் ஃப்ரம் ரியாலிட்டிக்கு ஒரு புது ஃபீமேல் சிங்கர் அறிமுகம், மானசி கண்ணன். எவ்வளோ பெரிய அறிமுகம் பாருங்கள், என்ன மாதிரி ஒரு பாட்டில் என்ட்ரி, அவ்வளோ கான்ஃபிடென்ஸ் இருந்தது எனக்கு அவங்க வாய்ஸை கேட்ட உடனே, இந்த பாட்டு இவங்களால் பாட முடியும்னு அந்த நம்பிக்கை கொஞ்சம் கூட குறைவில்லாமல் மானசி அவ்வளோ அழகாக இந்த பாட்டை பாடியிருக்காங்க. வெல்கம் மானசி டு குவாரண்டைன் ஃப்ரம் ரியாலிட்டி ஃபேமிலி. இது ஒரு பாட்டோட நிற்க போகிறதில்ல, மானசிக்கு நிறைய பாட்டு வரப்போகுது. வீணை தான் இந்த பாட்டுக்கு முக்கியம், இந்த படத்துக்கே முக்கியம். அதை வாசிக்கிறதுக்கு ரஞ்சனி மகேஷ், அதுக்கு அடுத்தது ஃப்ளூட்டு, அது வாசிக்கிறதுக்கு நம்ம செல்வா, அப்புறம் தபலா நம்ம வெங்கட், மொத்த ப்ரோக்ராமிங் ஷாம் பெஞ்சமின். இந்த பாட்டில் வந்து அந்த தரங் சவுண்ட் இருக்கே அது ரொம்ப ஸ்பெஷல். பாட்டு ஃபுல்லாக உங்களுக்கு கேட்கும், அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ப்ரோக்ராம் பண்ணியிருக்காரு. இது எல்லாத்தையும் உங்கள் கண்ணுக்கு ஆஸ் யூஷுவல் விருந்தாக கொண்டு வர்றது நம்ம சிவா தான். இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம், முதல்ல என்னுடைய மானசிக குருவை வணங்கிட்டு கேட்கலாம் கிரங்கலாம். ஆ
தங்க ரதம் வந்தது வீதியிலே, தங்க ரதம் வந்தது வீதியிலே, ஒரு தளிர் மேனி வந்தது தேரினிலே, தங்க ரதம் வந்தது வீதியிலே, ஒரு தளிர் மேனி வந்தது தேரினிலே, மரகத தோரணம் அசைந்தாட நல்ல மாணிக்க மாலைகள் கவி பாட, ரதம் வந்தது வீதியிலே, ஒரு தளிர் மேனி வந்தது தேரினிலே, தங்கரதம் வந்தது வீதியிலே. தங்கரதம் வந்தது வீதியிலே, மாங்கனி கன்னத்தில் தேனூர சிறுமை விழிக்கிண்ணத்தில் மீனாட, மாங்கனி கன்னத்தில் தேனூர சிறுமை விழிக்கிண்ணத்தில் மீனாட, மரகத தோரணம் அசைந்தாட நல்ல மாணிக்க மாலைகள் கவி பாட, தங்க ரதம் வந்தது வீதியிலே. ஏ
கலை கோவில்னு படத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு கோவிலுக்குள்ளே போனால் எவ்வளோ ஒரு சாந்தமான அழகான அதே சமயம் அழுத்தமான சங்கீதம் கேட்குமோ அந்த மாதிரி ஒரு ஒரு சங்கீதம் கேட்ட திருப்தி இந்த பாட்டில் கிடைக்கும். இந்த படத்துக்கு மொத்தத்துக்குமே வந்து அந்த முத்துராமன் சாருடைய போர்ஷன்ஸ்க்கு பூரா வேணா வாசிச்சது சிட்டிபாபு சார் தான். எஸ்வி சுப்பையா சார் வேணா வாசிக்கிற சீன்ஸ் எல்லாம் வரும், அதெல்லாம் நீங்கள் படம் எங்கேயாவது யூடியூப்பில் போட்டு பாருங்கள். ஸ்ரீதர் சார் எவ்வளோ மியூசிக்கல்ங்கிறது உங்களுக்கு தெரியும். அவர் அந்த வீணையை வாசிக்கிற ஷார்ட்ஸ் எல்லாம் அவர் கம்போஸ் பண்ணியிருப்பார் ஸ்ரீதர் சார். அது வீணை எவ்வளோ காதலிக்கிறார் அப்படிங்கிறத வந்து ஸ்ரீதர் சார் இப்படி ரசித்து ரசித்து பிக்சரைஸ் பண்ணியிருப்பார். அதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த படம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இது ஒரு கமர்ஷியல் ஃப்ளாப் இந்த படம். குவாரண்டைன் ஃப்ரம் ரியாலிட்டியோட க்ரௌட் ஃபண்டட் ப்ராஜெக்ட்டுக்கு நீங்கள் கொடுத்த ஆதரவு காரணமாக தான் 200 வரைக்கும் போச்சு, 214 ஆச்சு, 17 ஆச்சு, இப்போ 300 வரைக்கும் கூட போய்கிட்டு இருக்கு. ஏன்னா அப்போவே நான் சொன்ன மாதிரி அந்த சப்போர்ட் எவ்வளோ வருதோ அவ்வளோ தூரம் இந்த நிகழ்ச்சி போகும்னு சொன்னேன். அதனால் நீங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிற காரணத்தினால மட்டும்தான் இது மேலே மேலே போய்கிட்டே இருக்குது. அதை நீங்கள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, பண்ணுவீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா மியூசிக்குக்கு நாங்கள் வைக்கிற இந்த கமிட்மெண்ட், அது உங்களுடைய ரசனைக்கு நான் கொடுக்குற ஒரு சின்ன காணிக்கை. எங்களால் முடிஞ்சதை நாங்கள் ப்ரெசென்ட் பண்ணுறோம், அதை நீங்கள் என்ஜாய் பண்ணுறீங்க, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, ரொம்ப சந்தோஷம். இது தொடரட்டும். ஓகே, அடுத்த வெள்ளிக்கிழமை நான் உங்களை என்ன பாட்டோடு சந்திக்க போகிறேன், அது ஒரு பிரம்மாண்டத்தின் எல்லை ஒரு பாட்டு, அந்த மாதிரி ஒரு பாட்டு, மகா பிரம்மாண்டமான பாடல். நிச்சயமாக மெல்லிசை மன்னர்கள் கிடையாது, கேவிஎம் சார் கிடையாது, ராஜா சார் கிடையாது, இது அது எல்லாத்துக்கும் முன்னாடி இன்னொருத்தர். ஓகே, இது முதல் க்ளூ. ரெண்டாவது க்ளூ, இந்த பாட்டுக்குள்ளே 3 ராகம் இருக்குது, இந்த பாட்டுக்குள்ளே 4 டெம்போ இருக்குது, 3 வகையான தாளம் இருக்குது, ஏகப்பட்ட இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது. நாங்களே 2 ப்ரோக்ராமர்ஸ் வச்சு தான் இந்த பாட்டை உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ண போகிறோம். அந்த மாதிரி ஒரு மேக்னம் ஓபஸ் சாங் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை. என்ன பாட்டுன்னு கெஸ் பண்ணிட்டுருங்க. அது வரைக்கும் ஹாப்பி ஹாப்பி சண்டே டு ஆல் ஆஃப் யூ. பார்க்கலாம் அடுத்த வாரம்.